ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஸ்க்ரப் தான், க்ரீன் டீ வச்சு ஒரு ஸ்க்ரப்பு. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தாங்க. ஒன்று வந்து க்ரீன் டீ, இன்னொன்று வந்து தயிர், புளிப்பில்லாத தயிர். இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பரான ஸ்க்ரப்பை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப்பில் நம்மளுக்கு தேவையான அளவு க்ரீன் டீயை எடுத்துக்கலாம். நான் க்ரீன் டீ எதுவும் அரைக்கலை, அப்படியே அந்த தூள் தூளாக இருக்கிறதையும் அப்படியே தான் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. இது நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரப் தான். நான் ஏன் அரைக்கலைன்னாக்கா, நம்ம ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணுறதுனால அந்த தூள் தூளாக இருந்தால் தான் அந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். நம்ம இந்த மாதிரி தேய்க்க தேய்க்க அந்த டெட் செல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகி வரும். இந்த மாதிரி நீங்கள் தடவிட்டே இருங்க, அப்போ தான் ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும், ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸும் போகும். இந்த தயிரோடு சேர்த்து தடவிட்டே இருக்கும்போது அந்த தயிரே கொஞ்சம் க்ளீனிஷாக மாறும். அதில் இருக்க க்ரீன் டீயில் இருக்க எசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ஸ்கின்னுக்கு இன்னொரு நல்ல ஒரு டோனிங் தரும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு, 10 நிமிஷம் கழித்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், ஸ்கின் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஃபேஸ் க்ரீமில் ஏதாவது அப்ளை பண்ணால் இந்த ஸ்க்ரப்புக்கு அப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.